புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சாலையில் சுற்றித் திரியும் பிறைநாய்கள் 15-க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக வழங்குகிறார் செய்தியாளர் பசுபதி. வணக்கம் பசுபதி, கூடுதல் விவரம். மாலதி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சாலையில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் 15-க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கடித்ததால் இரத்த வெள்ளத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்றைய தினத்தில் இருந்து செக்போஸ்ட், கடைவீதி உள்ளிட்ட மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய முக்கிய பகுதிகளில் பெருநாய்கள் சுற்றித் திரிந்து வந்துள்ளனர். இதேபோல் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பு ஒருமுறை நாய்கள் சுற்றித் திரிவதாக ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் அலட்சியம் காட்டிய ஊராட்சி நிர்வாகத்தால் தற்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் வெறிநாய்கள் கடித்துள்ளதால் இரத்த வெள்ளத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். 15-க்கும் மேற்பட்டோர், அதாவது பழனி பாத யாத்திரை செல்பவர்கள் மட்டுமில்லாமல் அந்த பகுதி வழியாக விளையாட்டு கொண்டிருந்த சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இப்போது வெறிநாய்கள் வந்து கடித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தற்போது விராலிமலை அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களிலாவது ஊராட்சி நிர்வாகம் முறையாக செயல்பட்டு சாலையோரங்களில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாலதி பசுபதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.